எடப்பாடி மூன்றாவது முறையல்ல இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று நினைத்தார் எடப்பாடி என்று சொன்னால் அதைவிட ஒரு என்ன சொல்வாங்க ஒரு புரிதல் இல்லாத ஒரு முதல்வராகத்தான் எடப்பாடி இருப்பார் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் எடப்பாடியினுடைய ஆட்சியினால் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மாநிலளுடைய நீட்டு பிரச்சனையிலிருந்து விவசாயிகள் பிரச்சனை வரை தொழிலாளர் பிரச்சனை வரை எல்லாவற்றிலும் மத்திய பாரதிய ஜனதா அரசிற்கு துணை போகி தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி அவர்கள் காவு கொடுத்திருக்கிறார் ஆக எப்போது இவர்களுடைய காலம் முடியும் மாற்றாட்சி இந்த மண்ணில் அமையும் என்று மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக எடப்பாடி ஆட்சி மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த பயம் அந்த பதற்றம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் கிராம சபை கூட்டங்களிலே கலந்து கொள்கின்ற அந்த கூட்டத்தை தடை செய்திருப்பதும் காவல்துறையை கொண்டு வழக்கு பதிவு செய்வதும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் போடுகிற மேடையை காவலர்களை கொண்டு பீத்தெறிகின்ற நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தோல்வி பயம் மட்டுமல்ல இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சி இதே கட்டுக்கோப்போடு இருக்குமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது உள்கட்சியிலே மிகப்பெரிய முரண்பாடுகள் அங்கு தொடங்கியிருக்கிறது அதனுடைய விளைவுதான் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் தன்னிச்சையாக தந்தோண்டித்தனமாக எடப்பாடி அவர்கள் தன் சொந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டதை குறித்தும் இன்றைக்கு சீனியர் மூத்த தலைவர்கள் அதிமுகவிலே போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் முதலில் அந்த கட்சி ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்குமா என்பதே கேள்விக்குறி ஒரு பக்கம் நட்பு பாராட்டியே பிஜேபி அதிமுகவை என்னெல்லாம் செய்கிறது என்று உங்களுக்கு தெரியும் நாட்டுடைய பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியை பார்த்து நீங்கள் திரும்பவும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா டயர் நக்கி ஆட்சி வராத வேறு எந்த ஆட்சி வரும்னு காரி துப்புறாரு இந்த அவமானம் எடப்பாடிக்கு தேவையா அப்புறம் சொல்கிறாரு முதலமைச்சராக எடப்பாடி தன்னுடைய கட்சி கூடி அறிவிச்சு தான் எடப்பாடி சொல்லி அறிவித்தாங்க ஆனால் இன்றைக்கு பிஜேபியினுடைய எல்முருகன் சொல்கிறார் அவங்க முடிவு செஞ்சுட்டா போதுமா அவங்கள சூப்பர் பவராக இயக்கிக்கிட்டு இருக்கிற எங்கள் பிஜேபி அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு சொல்லி ஆக இதையெல்லாம் கூட பொருள்படுத்தாமல் தந்தை பெரியார் பேரங்கிற அண்ணாவை பயன்படுத்துகிறாங்க இந்த கட்சி வந்து சுயமரியாதை என்ன விலை எந்த கடையில் விற்குதுன்னு சொல்லி எடப்பாடி இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அண்ணாமலை போன்ற நேற்று வந்த அண்ணாமலை போன்றவர்களும் அவங்கள காரி துப்புறாங்க நேற்றுக்கு இந்த கட்சிக்கு தலைவராக வந்த எல்முருகன்லாம் உங்களை காரி துப்புறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த கூட்டத்திலையும் சரியான பதிலடிய முதலமைச்சரோ ஓபிஎஸோ மூத்த அமைச்சர்களோ வாய் திறக்க மறுக்கிறாங்க அப்போ சுயமரியாதை இழந்து விட்டு தன்மானத்தை இழந்து விட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே மிகப்பெரிய பேர் அவமானமாக நாங்கள் இதை கருதுகிறோம் தேர்தல் முடிவு உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்லும் திமுக எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அவர்கள் விரக்தியின் உச்சிக்கு சென்றிருக்கிறார்கள் அதனால்தான் தருமபுரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் மக்கள் பணி ஆற்ற சென்ற இடத்தில் அவரை தடுத்திருக்கிறார்கள் அவரை மிரட்டியிருக்கிறார்கள் அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் வண்டி மீதும் அவரோடு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வண்டி மீதும் தாக்குதல் நடத்துவது என்பது அவர்களுக்கு இனி தேர்தல் களத்தில் வெற்றி கிட்டாது ஆதலால் எப்படியாவது நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதும் அறியாத அப்பாவி இளைஞர்களை தூண்டிவிடுகின்ற ஒரு மோசமான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த அரசியல் வெற்றி பெறாது தமிழக வாழ்வுரிமை கட்சி கையில் எடுத்துக்கிற அனைத்து மக்களுக்குமான சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைகளுக்காக போராடுகின்ற பேசுகின்ற வாதாடுகின்ற இந்த அரசியல்தான் இனி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் ஆதரித்தோம் 25க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் நான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்களும் அணிகளை போன்று பங்காற்றியிருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நாங்கள் கூட்டணியில் ஆதரித்தோம் அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து களம் கண்டோம் தற்போது நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியான அந்த அமைப்பின் ஆதரவு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடுகளை ஏற்படுத்துகிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் தேர்தலுக்கான கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் அழைத்து தொகுதி உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகின்ற போது எங்களையும் அழைத்து எங்களுக்கு உரிய இடங்களை தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அது தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது அதான் சொல்கிறேன்னே சீட்டு எந்த தொகுதி அந்த தொகுதினு
தீர்மானிக்கிற இடத்துல நான் இல்ல தீர்மானிக்கிற இடத்துல பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதனுடைய தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை முடிவு செய்வார்கள்